அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நிஜாந்தன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, செல்லுலைட்டிஸ், அதாவது தமிழில் அதுக்கு என்ன சொல்லலாம்னா, தோலுக்கடியில் ஏற்படுற திசுக்களுடைய வீக்கம். இது எதனால் வீக்கம் அடையுது? நம்ம உடம்புல ஏதாவது ஒரு இடத்துல அடிபடுது அப்படின்னா, நம்ம அதை பராமரிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு பாக்டீரியாக்களோட தொற்று ஏற்பட்டு அது மூலயமா நம்மளுக்கு வந்து செல்லுலைட்டிஸ் மாதிரி பிரச்சனைகள். முக்கியமாக செல்லுலைட்டிஸில் என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படி பார்த்துட்டோம்னா, அந்த இன்ஃபெக்ஷன் இருக்கிற இடத்துல வந்து ஒரு வீக்கம் இருக்கும், ஒரு அதிகமான சிவந்த பகுதிகளாக இருக்கும், தொட்டலே அதிக வலி இருக்கும், ரொம்ப சூடாக இருக்கும் அந்த இடத்துல மட்டும். இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தால் நமக்கு செல்லுலைட்டிஸ் போன்ற பிரச்சனைகள் வந்து இருக்கும். இதை மேலும் நம்ம பராமரிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா, அது வந்து நம்மளுடைய லிம்ப் நோன்னு சொல்லப்போகிற நிணநீர் கணுக்குள்ளேயும் செல்ல ஆரம்பிச்சிடும். அப்புறம் நம்ம பிளட் ஸ்ட்ரீம் நம்ம ரத்தத்துலேயும் கலந்து உயிருக்கு ஆபத்து விளைவிக்கிற விஷயமாக கூட அது நமக்கு மாறலாம். சரி, இது யாருக்கெல்லாம் வரும் அப்படி பார்த்துட்டோம்னா, சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதுக்கப்புறம் வயசானவங்களுக்கும் வரும். இது ரொம்ப காமனாக பொதுவாக எந்த இடத்துல அதிகமாக வரும் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய காலுடைய கீழ்ப்பகுதி, முக்கியமாக கெண்டக்கால்னு சொல்ல போகிற அந்த பகுதியில் வந்து ரொம்ப இது காமன். சரி, இது வராமல் இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, பொதுவாக நம்ம உடம்புல ஏதாவது இடத்துல அடிபடுது அப்படின்னா, ஒரு விதவிதமான தண்ணியை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு, ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான மருந்து கேலண்டுலா, ஹோமியோபதிக் மெடிசன், இது மதர் டின்ச்சர், தாய் திரவம்னு தமிழில் சொல்லுவோம். இதை வந்து நம்ம டின்ச்சராக யூஸ் பண்ணலாம். ஏதாவது இடத்துல அடிபடுது அப்படின்னா, நம்ம ஒரு விதத்துக்கான தண்ணியை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு, நம்ம இதை வச்சு தொடச்சி க்ளீன் பண்ணி நம்ம கட்டு போட்டுக்கலாம். இதோட சேர்த்து நம்ம இன்டர்னலாக, அதாவது உட்கொள்ள வேண்டிய மருந்து என்னென்னு பார்த்தோம்னா, ரஸ்டாக்ஸ் 200. இதை வந்து நம்ம தொந்தரவுக்கு ஏற்ற மாதிரி மூணு வேளையும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நாலு நாலு உருண்டைகள் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் ஹோமியோபதிக் மெடிசன் மூலியமாகவே நம்ம வந்து குறைந்த செலவுலையே வந்து நிறைவான பயனை வந்து நம்ம அடையலாம். ஸோ இந்த குறிப்பு உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா, இதை நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வேறு ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.